ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜிஎல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த என்னோட ஃபேவரட் ட்ராமானே சொல்லலாம். ஏன்னா இது வந்து கே ட்ராமா, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போது எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேர் வந்து ஹாயூன். இந்த பொண்ணுக்கு வந்து நல்லா தூங்கிட்டுருக்கா. காலையில் நம்ம நல்லா தூங்கிட்டுருக்கப்போ யாராச்சும் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணால் எவ்வளோ கோவம் வரும். அந்த மாதிரி இவள் ஃப்ரெண்டு காலையிலேயே ஃபோன் பண்ணிட்டுருக்காளா. இவ்வளோ ஃபஸ்ட் டைம் கட் பண்ணி விடுறா, செகண்ட் டைம் கால் பண்ணனால வேறு வழி இல்லாமல் அட்டன் பண்ணி பேசுகிறப்போ, ஏய் நீ என்ன இந்த செமஸ்டருக்கும் வரமாட்டியா, இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க, எழலியான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் நம்ம ஹாயூன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காள், என்ன நீ தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ ஆமாம், நான் முழுத்துதி ஃபோன் பண்ணுறவை அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. அப்புறமேட்டு வெச்சிட்டு எழுத்து மோதிட்டு என்ன சொல்லுவான்னா, ஏன் எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் நேற்று தான் பிரேக்கப் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ இதுலேருந்தே தெரியுது இவளுக்கு வந்து ஏற்கனவே பிரேக்கப் ஆனால் ஹார்ட் ப்ரோக்கனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ எழுந்து உட்காந்துட்டு நம்ம யாருக்கு யார்கிட்ட உண்மையாக இருக்கும் பொய் சொல்கிறோன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து ரெடி ஆகிறதுக்காக போவா. போய் வந்து காஃபி போட்டுட்ருப்பாளா. அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு பேர் வந்து யூபின். அதுக்காக இந்த பொண்ணு தான் பிரேக்கப் ஆச்சுன்னு நினச்சிக்காதீங்க. இவ வந்து இவளோட ஃப்ரெண்டு, ஹாயனோட ஃப்ரெண்டு யூபின். அந்த பொண்ணு வந்துட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீர் பாட்டில் கையில் வச்சுட்டே காலை தலை குடிச்சிட்டு இருப்பாளா. நேற்று தான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட எனக்கு பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாளா. ஓ, அதனால தான் நீ இப்போ இப்படி இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, நீ ஏன் செமஸ்டருக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு ஹாயுன்னு கேட்குறப்போ, என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இங்கே இருக்கும்போது நான் மட்டும் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ சொல்லுவாளா. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்கிறப்போ, சரிவா உனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நம்ம வெளியே போகலான்னு சொல்லுவாளா. ஏய், நீ காலையிலே பீர் குடிச்சிட்ருக்க, இதில் வேறு என்னை வெளியே கூட்டிகிட்டு போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அதுவும் சரி தான் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு, நீ வந்து இப்போ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, ஆ நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறப்போ, நீ நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறப்ப தான் எனக்கு ஒன்று ஃபீல் ஆகுது, நீ என்னமோ வந்து நல்லா இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஏன்னா நீ நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ தான் எனக்கு வந்து இன்னும் ஆறுதல் வேணும், நான் வந்து அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது சொல்லிட்டு யூபின்னு சொல்லுவாங்களா. அதை கேட்டு ஹாயன் வந்து ரொம்ப சோகமாக இருப்பாங்க. இல்லைல்லாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, சரி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எதுக்காக உங்க கூட பிரேக்கப் பண்ணா அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை ரூமர் தான் நிறைய வந்துட்டு இருந்துச்சு, அவளுக்கு வந்து இதெல்லாம் பழக்கமே இல்லை இல்லையா, ஸோ வந்து என்னை நான் வந்து அவளை ஒழுங்காக புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன், மேபி அதனாலேயே அவள் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், அதோட அவ்வளோ வேற ஒருத்தர் பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்கன்னெலாம் கேள்விப்பட்டேன், ஸோ வந்து நம்ம எதுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹாயுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ யூபின் வந்து ஏதோ யோசிச்சுட்டு, உன்னோட ஃபோனை கொடு ஃபோனை கொடுன்னு சொல்லுவாளா. எதுக்குடி இப்போ ஃபோனை காமிக்கிற, ஃபோனை கேட்குறேன்னு சொல்கிறப்போ, இல்லை எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காச்சும் நீ இருக்கிற, ஆனால் அவள் பாவம், அவளுக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாயன் சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து யூபின் ஃபோனை கொடு ஃபோனை கொடுன்னு சொல்லுவாங்களா. சரி ஓகே இரு தரேன்னு சொல்லிட்டு ஹாயன் வந்து அவங்க ஃபோனை எடுத்து தருவாங்களா. ஃபோனை எடுத்து தந்துட்டு யூபின் என்ன பண்ணுவாங்க, அதில் ஏதோ ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, இங்கே பாரு அவளுக்கு வந்து எல்லாம் இருப்பாங்க, நீ அவளை நினைச்சு கவலைப்படாத, இனிமேல் பொண்ணை நினைச்சு கவலைப்படு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அந்த ஆப்பை காமிப்பாங்க. இது என்னதுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இதுவா, இது வந்து ஒரு லெஸ்பியன்ஸ்க்கான ஆப்பு, லெஸ்பியன்ஸ் வந்து கமிட் ஆகிறதுக்கான ஆப்பு, இது நிஜமாவே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க, நீயும் யூஸ் பண்ணி பாருன்னு சொல்கிறப்போ, ஜி இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹாயின்னு கேட்பாங்க. அதுக்கு இதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும், நீ வந்து ட்ரை பண்ணி பாரு ஒரு டைமு, உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. எனக்கு என்னமோ அதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, ஓ அப்போ நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஹாயன் என்ன பண்ணுவாங்க, ஓ இதெல்லாம் வேற கேட்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்களா. உடனே யூபின் இருந்துட்டு, அப்படின்னா நான் சொல்கிறது கேட்க மாட்டேன்ல, போடி அப்போ நான் உனக்கு எந்த அட்வைஸும் பண்ண மாட்டேன்னு சொல்லி கோச்சிக்கிறப்போ, இல்லை இல்லை பரவாயில்ல கூடு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹாயுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்த சீனில் வந்து லேப்டாப்பில் என்னமோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணுவாங்களா, கால் பண்ணிட்டு என்ன பண்ணுற இன்னும் தூங்கலையான்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இல்லைம்மா நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக காஃபி குடிச்சிட்டேன் எனக்கு தூக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா ஆன்னு சொல்லிட்டு இவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அம்மா வந்து என்ன கேட்பாங்கன்னா, இவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி கேட்பாங்க, ஐ மீன் இவங்க லவ் பண்ணுறாங்களா
தெரிஞ்சு கேட்குறாங்களா இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்களான்னு தெரியல. அவங்க கேட்குறாங்க ஏன் இப்போ அந்த பொண்ணுலாம் அடிக்கடி வரதில்லைன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இல்லைம்மா அவள் மேபி பிஸியாக இருப்பா, நீங்கள் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை உடனே வச்சிருவாங்க. அப்புறம் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு விட்டத்தை பார்த்தே படுத்துட்டு இருப்பாங்களா. அப்போ ஃபோனில் ஒரு மெசேஜ் வரும், அதாவது இவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணிக்க அதாவது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்களா, அந்த ஆப்லேருந்து மெசேஜ் வரும் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்பர் ஷேரிங் அப்படின்லாம் சொல்லிட்டு வரணுமா. இவங்களும் சரி என்ன இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க கூட வந்து இன்னொரு பொண்ணு ஒரு பொண்ணு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சேட் பண்ண ஆரம்பிப்பாள். ஹாய்ன்னு என்ன பண்ணுவாங்க, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் இன்னும் முடிச்சுட்டு தான் இருக்கீங்களா, தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை வருமா. அதுக்கு ஹாய் இன்னும் ஆமாம் எனக்கு தூக்கு வரல அதனால் வந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கும் இன்னும் தூக்கு வரல, நம்ம வேணால் ஏதாச்சும் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை மெசேஜ் பண்ணுவாங்க. ஹாய் இன்னும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்று பண்ணலாமா, நான் என்ன உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹாய்ன்னு வந்து யோசிப்பாங்க, என்ன இது ஃபஸ்ட்டு தடவை இப்போ தான் மெசேஜ் பண்ணுறோம், அதுக்குள்ளேயே நம்பர் ஷேரிங்லாம் வேண்டாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்போ சரி ஓகே உங்கள் நிலமை எனக்கு புரியுது, நம்ம வந்து மெசேஜ்லேயே கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு மெசேஜே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நான் ஆப்லேருந்தே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்லேருந்தே கால் பண்ணுவாங்களா. இப்போ அப்படியே கால் பண்ணுறேன் அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு லேப்டாப்லாம் திறந்து வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அது மீன் ஐ மீன் எப்படின்னா இவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஏன்னா இதோட வந்து மூணு எபிசோடு இருக்குது, அது எபிசோடு எபிசோடாக காமிக்கிறதுனால ஒரு எபிசோடுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி காமிக்கிறதுனால நம்ம அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து மின்சியோ. அந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு அப்லோட் ஆயிரு அப்லோட் ஆயிரு அப்லோட் ஆயிரு ஏதோ ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாள். அப்புறம் அந்த ஃபைலை அப்லோட் பண்ணி அப்போ ஒரு வழி அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் சென்ட் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியா பக்கம் பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்கே ஒரு பையனொரு பொண்ணும் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா, அதை பார்த்தது இவங்க சோகமாயிட்டு லேப்டாப்பை மூடி வச்சுட்டு ஐயோ என்ன இன்னும் ஃபேமஸாக தான் இருக்கேன் பட் ஆனால் பொண்ணுங்க மதியில் இல்லை பசங்க மதியில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் தான் இவங்க வந்து அந்த ஆப்பை இவங்க ரெகுலராக அந்த ஆப் யூஸ் பண்ணுவாங்க போல். ஸோ அந்த ஆப்குள்ளே போய் பார்க்குறப்போ நம்ம ஹாயினோட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கோம். அவங்க ஃபோட்டோவே அவங்க ஃப்ரெண்டு யூபின்னு எடுத்து வச்சுருப்பாங்களா, என்னடா இது இது ஒரு மாதிரி வித்தியாசமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு இவங்களும் மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மெசேஜ்லேயே இன்னும் நிறைய பேசியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பேசிட்டு சரி ஓகே நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்களும் கால் பண்ணுவாங்களா. ஃபஸ்ட் டைம் பேசுறது யாருக்கா இருந்தாலும் கொஞ்சம் இந்த அன்கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும் ஃபஸ்ட் டைம் பேசுறதுக்கு யாருக்கிட்டே இருந்தாலையும். ஸோ இந்த ஃப்ரெண்டுன்னு நினச்சி பேசுகிறப்பயே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், என்ன கேட்பாங்க நம்ம என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பில் நம்ம வந்து பேசும்போது கொஞ்சம் இன்னுமே அந்த அன்கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உன்னோட ப்ரெஃபே நம்ம ஹாயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சும்மா ரேண்டமாக கிளிக் பண்ணேன் அதுதான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹாயின் சொல்லுவாங்க. அதுக்கு மின்சோ இருந்துட்டு அப்படி நான் ஒன்று ரேண்டமாலாம் கிளிக் பண்ணல, நான் உன்னோட ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியுமான்னு கேட்குறப்போ ஆமாம் நான் ரொம்ப நாளாக இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ வந்து எனக்கு யூஸ் பண்ண தெரியும்னு சொல்லுவாங்க. ஹாயின் வந்துட்டு இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம், எனக்கு அவ்வளோவா இந்த ஆப்பில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் நைட் டைமில் தூக்கம் வராதனால கடலை போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலையும் ஃபஸ்ட் இதுலயே இன்னும் மீட் கூட பண்ணிக்கலாம், மெசேஜ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், தெரியாதுன்னு கூட பேசுறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லலாம். அந்த மின்சோ இருந்துட்டு நம்ம என்ன மீட் பண்ணலாமா, மீட்டிங் டிஸ்டன்ஸ்ல தானே இருக்கும், நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கால் வைக்கிறதுக்கு முன்னாடி கேட்பாங்க. ஹாயின்னு வந்துட்டு என்னடா இது எப்போதான் பேசுறா, அதுக்குள்ள மீட் பண்ணலான்ற வரத்துக்கு போறாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறப்போ இல்லை சும்மா தான் மீட் பண்ணலாம்,
நீங்கள் ஒரு டேட்டிங் லிஸ்ட் வச்சுருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா வந்து நானே நிறைய பேர், நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங் போகிறப்பலாம் எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. சரி, நீங்கள் டேட்டிங்னா என்ன ரொட்டீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அது என்ன, போய் சாப்பிடுவோம், காஃபி குடிப்போம், அப்புறம் மூவி போவோம், அவ்வளோதான் சொல்கிறப்போ, அப்போ உங்களுக்கு முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கு, ஆனால் ஏன் பிரேக்கப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, மின்ஸ் வந்துட்டு அது சீக்ரெட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, நீ யாருக்காச்சும் லவ் பண்ணியிருக்க, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்களா கேட்கும்போது, ஆ ஆனால் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஹாயன் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து மின்சோ வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு ஹாயன், ஐயோ மெசேஜ் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் பேசியிருக்கோம், அதுக்குள்ளே வீட்டுக்கு வர அளவுக்கு ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்பயே மின்சோ வந்து கதவை தட்டுவாங்களா, ஹாயனும் சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்து விடுவாங்க. மின்சோ வந்து உள்ளே உட்காந்துருவாங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், என்ன பேசுறது, என்ன வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. சரி, மீன்ஸ் வந்துட்டு நம்மளே ஏதாச்சும் பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருக்காங்க. சொல்லிட்டு அப்புறம் சரி எனக்கு ஏதாச்சும் குடிக்க கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, சரி என்ன வேணும், காஃபி இல்லை அது ஏதாவது டீ அது மாதிரிலாம் நம்ம ஊரில் கேட்பாங்க, அதே மாதிரி அவங்க ஊர் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கேட்பாங்க. எனக்கு வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்களாம். சரி ஓகே, நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இங்கேயே உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹாயன் வந்து அந்த இடத்துலேருந்து எழுந்து போயிடுவாங்களா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மின்சோ அந்த இடத்துல கண்டிருப்பாங்க, நம்ம யாராச்சும் புதுசாக ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். அவங்க வந்து அமைதியாகவே உட்காந்துருப்பாங்களா. நம்ம ஹாயன் வந்துட்டு சரி உட்காந்து சொல்லிட்டு எழுந்து போய் அந்த அவங்க கேட்ட காஃபி மாதிரி ஏதோ ஒன்று தான் நினைக்கிறேன், அது பேர் என்னமோ வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்லை, அதை எடுக்க போவாங்கள்ல, அதை போடுறதுக்கு போவாங்க. அங்கே டேபிள் மேலேயே ஒரு டைரி இருக்குமா, அதை பார்த்துட்டு மின்சோ வந்துட்டு இதில் தானே அந்த லிஸ்ட் இருக்குது, நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மின்சோ கேட்பாங்க. அதை டேட்டிங் லிஸ்ட்டு, ஆ தாராளமாக பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா. இவங்களும் எடுத்து அந்த லிஸ்ட்டை பார்ப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து என்னென்ன போட்டிருக்குன்னா, நான் என் ஆள் கூட சேர்ந்து சமைக்கணும், அப்புறம் சாப்பிடணும், அப்புறம் நிறைய லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் எல்லாமே வீட்டுக்குள்ளே இருந்து பண்ணுற மாதிரியே தான் இருக்கும், வெளியில் போய் எதுவும் வாங்கிட்டு இல்லை வெளியே போய் சுற்றுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ எல்லாமே வீட்டுக்குள்ளேயே பண்ணுற மாதிரி இருக்குமா, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க கேட்டதையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு என்ன மொக்கையாக தானே எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இல்லை இல்லை இதுவும் ஒரு விதமாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எப்படி பேசுவோம் அந்த மாதிரி என்ன எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அப்படி தான் அவங்க பேசிக்கிட்டாங்க. ஹாயன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டுக்கப்போ மின்சோ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாயின் கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க, இல்லை இது உங்களை போதர் பண்ணுற மாதிரி இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ நம்ம மின்சோ பக்கம் ஒரு பக்கம் ஒலாரிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்களே திட்டிப்பாங்க, ஏய் என்ன மின்சோ பேசுகிற, உனக்கு கொஞ்சமாதான் அறிவு இருக்குதா இல்லையா. ஏன்னா வந்து ஹாயின் வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னா வேறு சொல்லிடுவாங்களா. ஸோ என்ன பேசுகிறதுன்னே தெரியாமல் ரொம்ப வந்து அவங்களே வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹாயினும் அதே மாதிரி தான் இருப்பாங்க, அதே ஸ்டேஜில் தான் இருப்பாங்க, என்ன இப்படிலாம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெக்க வேறு வரும். ஸோ வந்து அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு எப்படியோ இருக்கிறப்போ நம்ம இதில் இருக்கிறதுலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ சரி ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து ஹாயின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இப்போ தான் மீட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே எப்படி இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க. உங்களை அது போதர் பண்ணுற மாதிரி இருக்க போது நான் உங்களை ஏதாச்சும் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ மீன்ஸ் வந்துட்டு, இல்லை அதெல்லாம் இல்லை, எனக்குமே இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை தான், கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை, நான் இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் தான் இருந்தேன், இப்போ வந்து இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 months ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி ஓகே சொல்லிடுவாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேரும் குக்கிங் வந்து ஆரம்பிக்கிறாங்க. குக்கிங் தான் சமையல், அதாவது சாப்பிட்ற ஐட்டம் செய்கிறாங்கன்னு இல்லை, கேக் ஸ்வீட்டு செய்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டே ஒரு கேக் செய்கிறாங்க. அப்புறம் அதை வந்து அடிச்சு விட்டுட்டுறாங்க, இந்த டைரியில் எழுதிஞ்சில் இதை வந்து நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழைச்சி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பிளான்டிங் பண்ணுறாங்க. பிளான்டிங் பண்ணிட்டு செடியெல்லாம் வந்து பராமரிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கப்போ ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே இதுவாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து மின்சோ வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்குடா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்குறப்போ ஹாயின் வந்து ஒரு கேர்ள், கொரியன் கேர்ள் அப்படி ட்ரெஸ் போடுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி பொண்ணு போகிற ட்ரெஸ்ஸில் வருவாங்களா, மின்சோக்கு பார்த்ததையும் செம்ம காமெடியாக இருக்கும். அப்புறம் மின்சோ போயிட்டு பசங்க போகிறவன், ஐ மீன்
ஹாய்னு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி காஸ்ட்யூம்ல வருவாங்களா, ஹாய்னு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் செல்ஃபிஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப மீன்ஸ் வந்துட்டு ஹாய்னு பார்த்து சினிமா கொஞ்சமா அது ஏன் இப்படி வாயை உம்முனே வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்போ ஹாய்னு இன்னும் சிரிக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபா காசு கொடுத்தாதான் சிரிப்புன்ற மாதிரி கொஞ்சமா தான் சிரிக்கிறாங்க. அப்புறம் வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பிஸியா என்னமோ வரைஞ்சிட்டு இருக்காங்க. அம்மா என்னடா வரைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ மின்சோ வந்து ஹாயின் வரைகிறாங்க. ஹாயின் வரைகிறது காமி, ஹாயினை வரைஞ்சது காமிக்கல. ஸோ அந்த மின்சோ மட்டும்தான் வரைகிறது காமிக்கிறாங்க. ஹாயின் நல்லாவே வரைகிறாங்க மின்சோவை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, ஹாய் மின்சோ வந்துட்டு நான் வரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, சரி ஓகே காமின்னு சொல்கிறப்போ ஹா மின்சோவும் கொடுப்பாங்க. ஹோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது என்னை பார்க்கறதுக்கு என்னோடய கசின் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, என்ன கசினா அப்படின்னு சொல்கிறப்போ ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, சரி எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு கேட்குறப்போ 3 வயசாகுது அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே செம்ம பல்பாயிடும் மின்சோவுக்கு, ஏன்னா நீங்கள் கலாக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு ஈவினிங் டைம் போல் இருக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்து மூவி பார்த்துட்டு இருப்பாங்களா. மின்சோ என்ன பண்ணுவாங்க, மூவியை பார்க்காம ஹாயினே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்களா. ஹாயின் திரும்பி பார்த்துட்டு ஏன் உனக்கு மூவி பிடிக்கலையா, நான் வேணா வேறு மூவி வைக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மின்சோ கேட்குறப்போ, இல்லை நீ மூவியை பார்க்குற மாதிரியே தெரில, நீ என்ன தான் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை இல்லை இது நல்ல காமெடியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹாயின் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்து டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு கேட்குறப்போ, இல்லை நான் இதெல்லாம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பண்ணணும்னு நினச்சேன், பட் அதுக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு, ஆனா நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயங்கினேதான் இதெல்லாம் பண்றதுக்கு, பட் இருந்தாலும் இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் தான் கொடுக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டே இந்த மூவி பார்த்துட்டு இருப்பாங்களா. மின்சவும் எந்த இதுவும் இல்லாம நல்லா தான் பேசுவாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா மின்சோக்கு வந்து இங்கே கொரியாவில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு அங்கேருந்தே பழக்கமானவங்க, அதனால் வந்து இவங்களுக்கு கொரியாவில் அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ வந்து இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அப்புறம் என்ன கேட்பாங்க, ஆமாம் உன்னோட ப்ரொஃபைல் பிக்சர் யார் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, என்னோடய ஃப்ரெண்டு யூபின்னு சொல்லுவாங்களா. சரி ஓகே உனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியலையான்னு கேட்குறப்போ, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன் அதில் இருக்கிறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டோஸ்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருப்பாங்களா. அப்போ மின்சோ என்ன பண்ணுவாங்க, போய் கண்ணுத்துலேயே பச்சிக்கின் கிஸ் பண்ணிடுவாங்களா. அப்புறம் என்ன நடக்கும், அப்புறம் பேஷனட்டாக ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. இந்த கிஸ்ல யாராச்சும் வந்து தடுக்கணுமே யோசிச்சுட்டுறப்போ மின்சோட ஃபோனுக்கு, சாரி ஹாயினோட ஃபோனுக்கு வந்து கால் வந்துட்டே இருக்கும். ஒரு டைம் கட் பண்ணி விடுவாங்க, மறுபடியும் கிஸ் பண்ணுவாங்களா, மறுபடியும் கால் வருமா, ஸோ அதுக்கு மேலே எப்படி கண்டினியூ பண்ணுறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாப் ஆகிடும், யார் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த யூபின் மலையாக தான் இருக்கும், எனக்கு என்னமோ ஒரு டவுட், யூபினுக்கு ஹாயின் மலை ஏதாச்சும் ஃபீலிங் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ராமாவை பார்த்ததுல எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ அடுத்த சீனில் வந்து மின்சோ கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கப்போ ஹாயின் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பட் நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், நான் ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமாக இருந்தேன், கிட்டத்தட்ட உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், நான் வந்து பிரேக்கப் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன், எதுக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் ஆச்சுன்னு கேட்டேன், நான் அதை சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு அவங்க பிரேக்கப் ஆன ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு கரெக்டாக என்ன ரீசன்னு தெரியல என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ணதுக்கு, ஆனால் எனக்கு பிரேக்கப் ஆன, எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆன ஒரு 1 மந்த் கழிச்சே என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வந்து அவளோட வெட்டிங் இன்விடேஷன் கார்டு அனுப்பிச்சு விட்டா. ஆக்சுவலி எனக்குமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, ஏன்னா அது இதெல்லாம் அது ஒரு தனி ஃபீலிங் இல்லை. ஸோ வந்து எனக்குமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, அவளுக்குமே அதே ஆசை தான். ஆனால் நாங்கள் வெளியே போகிறப்போ மற்ற கப்பிள்ஸ் மாதிரி கையை பிடிச்சிக்க முடியாது, கிஸ் பண்ண முடியாது, ஹக் பண்ண முடியாது. ஸோ வந்து இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எனக்கு இதெல்லாம் வெளியே பண்ணணும்னா கொஞ்சம் வந்து கூச்சமாக தான் இருக்கும், நான் அவ்வளோவா இதெல்லாம் வெளியே பண்ண மாட்டேன். என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எப்படின்னு தெரியல, பட் அவள் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் முகத்தில் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவள் ஃபேஸில் நான் கொஞ்சம் கூட சந்தோஷம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல, அவள் அப்படி இருக்கிறத பார்க்குறதும் எனக்கு பிடிக்கல. ஸோ அதனாலேயே நான் வந்து மறுபடியும் கொரியா வந்துட்டேன், ஆஸ்திரேலியாவில் இருக்க பிடிக்கல. மேக்ஸிமம் சொல்ல போனால் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக மட்டும்தான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். அப்போது ஒரு சமயத்தில் அவளே எனக்கு இல்லை அப்படின்ற தோன்றப்போ நம்ம அங்கே இருக்கிறது எதுக்கு வேஸ்ட்டுன்னு தோணுச்சு, அதனால தான் நான் மறுபடியும் கிளம்பி கொரியாக்கே வந்துட்டேன் அப்படின் மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க மின்சோ. ஹாய்னு வந்து இதெல்லாம் கேட்டுட்டு ஓ இவ்வளோலாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பேன்.
அவங்களுக்குமே பிரேக்கப் ஆகி இப்போ ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 days தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனது ஒரு 4-5 நாள் அப்படி தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு சரி ஓகே நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோட்டெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புவாங்களா ஹாயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் வழி அமைச்சு விடுறதுக்காக போவாங்க. இப்போ வெளியே போயிட்ட அப்புறம் மின்சோ திரும்பிட்டு சரி ஓகே இன்னைக்கு நாள் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நான் ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்சேன்னு என்னாலே சொல்லலாம், என் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணது ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்றைக்கி தான் சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் நம்ம பார்க்கலாம் மறுபடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னமோ இதுக்கு மேலே மீட் பண்ணுவோம் மீட் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு இதுவோடையும் சொல்லிட்டு போகிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஹாய்னும் அதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு மேலே மீட்டே பண்ண மாட்டோமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து மின்சோ கிளம்பிட்ட அப்புறம் ஹாயின் என்ன யோசிப்பாங்கன்னா நம்ம லைஃப்பில் எதுவுமே அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாதுல்ல, எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணணும் போல் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்ருப்பாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க, நம்ம ஹாயின் வந்து நல்லா நிம்மதியாக பட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு வந்து முனிப்பூ வருது, எழுறாங்க, எழுந்துட்டு வளர்க்கும் போது தான் பிரேக்கப் பண்ண சோகம் இருக்கும்ல கொஞ்சமாவது. ஸோ எழுந்துட்டு பிரேக்கப் பண்ண சோகன்ற மாதிரி தெரியல, மின்சோவை பற்றி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அவங்க ஃபோனுக்கு எதுவும் மெசேஜ் வந்துடுமா, ஸோ வந்து அதை எடுத்து பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் ஃபோனை மறுபடியும் வச்சுட்டு அவங்க வந்து ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே அடுத்து வந்து நம்ம மின்சோ காமிக்கிறாங்க, மின்சோ ரொம்ப ஆர்வமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கால் வரும், அவங்க ரொம்ப ஆர்வமாக போய் அட்டன் பண்ணுவாங்க ஹாயின்னா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் வேறு ஒருத்தர் கால் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஃபைல் சென்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஆ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஃபோனை வச்சுட்டு சரி ஓகே என்ன ஃபைல்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பேப்பர்ஸ்லாம் பக்கத்தில் பார்த்துட்ருக்கப்போ ஏதோ ஒரு சீட் எடுத்து பார்ப்பாங்க. ஆக்சுவலி அதை கொரியரில் எழுதிருந்துச்சு, இங்கிலீஷில் இல்லை எனக்கு எதுவும் புரியல. அந்த பேப்பர் எடுத்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அதை வந்து வேற ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ மறுபடியும் ஹாயின்னு காமிக்கிறாங்க, ஹாயின் எப்பயும் காஃபி மட்டும்தான் குடிப்பாங்க போல், ஏன்னா அவங்க வந்து சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியே இந்த ட்ராமாவில் முழுக்க காமிக்கவே இல்லை. ஸோ அதனாலே காஃபி மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்காங்க எப்பயும். அந்த காஃபியை வச்சுட்டு இவங்க போய் அந்த டேபிள்லாம் அப்படியே இருக்குமா, இவங்க வந்து மூவி பார்த்துருப்பாங்கள்ல அப்போ பாப்கார்ன்லாம் சாப்பிட்டு. ஸோ வந்து அதெல்லாம் அப்படியே இருக்கும், கவரெல்லாம் அங்கங்கே இருக்கும். இவங்க வந்துட்டு சரி அதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு டஸ்ட்பினில் அதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கப்போ அங்கே வந்து அவங்களோட டைரி இருக்கும், அவங்க வந்து அந்த டேட்டிங்கில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கூட என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாங்களே அந்த டைரி இருக்குமா, அதை எடுத்து பார்த்துட்டு இவங்க அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் இப்போ என்ன நிலமையில் இருக்கேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல, நான் என்ன பண்ண போகிறது, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன், இது எதுவுமே எனக்கு தெரியல, நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்த சீனில் யூபின் வந்துட்டு யூபினும் ஹாயினும் சேர்ந்து இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் கட் பண்ணல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டிக்கர்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு, நான் புக்கில் இருக்க பிக்சர்ஸ்லாம் அடிக்கடி கட் பண்ணி வைக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்சர்ஸ் இருந்தால் அது மாதிரி கட் பண்ணி வச்சிட்ருக்காங்க. அப்போ கூட நம்ம யூபின் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹாயின் வந்து ஏதோ நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கப்போ எதடின்னு நினச்சி இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற எப்போ பார்த்தாலையும் அந்த பொண்ணை தான் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கால் இப்போ நல்லா நேற்று நீ ஏன் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை நான் அப்போது வந்து மூவி பார்த்துட்டு இருந்தேன் வேற ஒருத்தர் கூட அப்படின்னு சொல்லுவாங்களா, மூவி பார்த்துட்டு இருந்தியா என்ன மூவி அப்படின்னு கேட்குறப்போ அந்த மூவி நேமு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்களா, இவ்வளோ அறிவு இருக்கிறவனுக்கு ஒரு மூவி நேம் ஞாபகம் வச்சுக்க முடியாடி, இதில் வேறு நீ அறிவாளி பொண்ணு முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் கட் பண்ணிக்கிட்டே பேச ஆரம்பிப்பாங்க. உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, நம்ம எப்போ ஃபஸ்ட் டைம் பேசிக்கிட்டோ, எப்போ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணணும் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு யூபின் கேட்பாங்க. ஹாயன் வந்துட்டு ஆ ஞாபகம் இருக்கு, மிடில் ஸ்கூல் படிக்கும் போது தானே பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஆ சரி அது ஓகே எந்த மாதிரி டைமில் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறப்போ நான் என்னை வந்து 2-3 பேர் புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க, நீ வந்து அந்த மாதிரி டைமில் தான் வந்து அவங்கக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுனேன், அவங்கள பஞ்ச் பண்ணிட்டு என்னை காப்பாற்றுனேன், ஞாபகம் இருக்கான்னு சொல்கிறப்போ ஆமாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா. யூபின் மறுபடியும் பேச ஆரம்பிப்பாங்க, அவங்கள பஞ்ச் பண்ணிட்டு நீ ஒரு விஷயம் சொன்னேன் என்கிட்ட அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்பாங்க. இல்லையே எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம தப்பு செய்யலைன்னா நம்ம வந்து எதிர்த்து போராடலாம், நம்ம தப்பு செய்யாமல் நம்மளை இப்போ ஒருத்தர் வந்து கண்டிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னா நம்ம வந்து அவங்கள எதிர்த்து நிற்கலான்னு சொன்னேன். ஆக்சுவலி நான் அந்த ஸ்கூலை விட்டு என்னை அதுக்கு முன்னாடி நிறைய பேர் புள்ளி பண்ணிகிட்டே இருந்தாங்க, நான் அந்த ஸ்கூலை விட்டே போயிடலான் தான் வந்து ஐடியாவில் இருந்தேன், பட் நீ சொன்னதை கேட்ட அப்புறம் எனக்குள்ளே நானே கேட்டுக்கிட்டேன்
நம்ம வந்து என்ன தப்பு பண்ணோம், நம்ம இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிடலையே, நம்ம எதுக்கு இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் ஏன் கூடயே எனக்கிட்ட க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டேன். ஸோ வந்து அதனால்தான் நான் உன்னை மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் நீ வந்து என் கூட இருந்த. ஸோ வந்து அப்படியே தான் நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆச்சு. ஸோ வந்து அதே மாதிரி நீ யோசிச்சுப்பாரு, உனக்கே புரியும் நீ யார்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு யூஸ்ஃபுல்லான அட்வைஸை தருவாங்க. எனக்கு என்னமோ இந்த யூபின் புல்லாக ஹாய் உன்னை லவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது, ஒன் சைட் லவ், பட் இவங்களே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஹாய்னோ அதெல்லாம் கேட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த சைட் ஸ்டெப்ஸ்க்கு வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணுவாங்க. யாருக்குன்னு பார்த்தா அந்த சைடு அட்டன் பண்ணுறது வந்து மின்சோவாக காமிக்கிறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதை பார்த்தா எனக்கு என்னமோ மின்சோ கால் பண்ண மாதிரி தெரியல. மின்சோவும் இங்கே ஃபோனை அட்டன் பண்ணிட்டு ஆ சரி ஓகே நான் 3 மணிக்கு அப்லோட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. எனக்கு என்னமோ மின்சோ வேறு யாருக்கிட்டையும் பேசியிருக்கிறாங்க. ஹாய்னு வந்து இந்த சைடு ஃபோனை கட் பண்ணிட்ட அப்புறமும் பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹாய்னு வந்து அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மின்சோ கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது. ஹாய்னு அவங்க ஃபோனில் மறுபடியும் என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு தப்பு யார் பண்ணதுன்னு எனக்கு தெரியாது, பட் வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம சந்தோஷத்துக்காக பண்ணணும் மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மற்றவங்க என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க அதை பார்க்காம நம்ம வந்து நம்ம லைஃப்க்கு எது நல்லா இருக்குமோ அதை பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சைடுலேருந்து என்ன ரிப்ளை வருதுன்னு எனக்கு தெரியல. சத்தியமாக என்ன வந்து காமிக்கலாம், அவங்க என்ன பேசுகிறாங்க. நான் கூட சொல்லிகிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு ஃபோனே வச்சிருச்சு, நீ யார்கிட்டமா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். பட் வந்து யார்கிட்ட பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசி வரத்துக்கு காமிக்கல. ஹாய்னு வந்து அந்த பொண்ணு அந்த ஃபோனில் பேசிவிட்டு அவங்க கட் பண்ணிட்ட அப்புறம் இப்போ அடுத்த நாள் காமிக்கிறாங்க. நம்ம மின்சோ வந்து யாருக்காகவோ சாயந்தரம் டைம் ஒரு இவங்க சொன்ன மாதிரி ஃபோனில் சொன்ன 3 மணி இருக்கும் அந்த மாதிரி டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கால் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு ஹாய்னு வந்துட்டு நானே வந்துட்டேன்னு சொல்றப்போ இவங்க காலை கட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆக்சுவலி ஹாய்னுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே நீ சொன்ன மாதிரி நம்ம என்ன ட்ரிங்க்ஸ் பண்ண போகலாமா, நீ தானே அன்றைக்கி சொன்னேன் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு டேட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ண போகணுன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறப்போ போகலாமே என் கையை பிடிக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுப்பாங்களா, அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஹாய்னு கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துல யாரையும் கண்டுக்காமல் அவங்க லைஃப்பை பார்த்துட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. ஸோ அந்த அதோட இந்த ட்ராமா வந்து ஃபினிஷ் ஆகும். 3 எபிசோடு தான், அது சின்ன சின்ன எபிசோட் தான். சரி ஒரே வீடியோவில் போட்டுடலாம், முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டோரியில் வந்து எந்த சினிமே நான் விடல. நான் மேக்ஸிமம் எந்த ஸ்டோரியிலுமே எந்த ட்ராமா எந்த மூவி எடுத்தாலும் எந்த சினி விட மாட்டேன், நான் எல்லா சினியும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லுவேன். ஸோ வந்து இந்த மூவி பார்த்துட்ட அப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம நம்ம வாழ்க்கையை பார்க்கணும், மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, 4 பேர் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க. ஸோ வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம தைரியமாக செய்யலாம். அதுக்கு வந்து யார் என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம கண்டுக்கவே தேவையில்லைன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இது நான் ஏற்கனவே நிறைய ட்ராமாஸ்லேருந்து பார்த்துருக்கேன், பட் ஜிஎல் ட்ராமாவில் இப்போ தான் பார்க்குறேன். அது கொரியன் ட்ராமா, என்னோடய ஃபஸ்ட்டு ஜிஎல் கொரியன் ட்ராமா இது தான். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை. நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், லவ் யூ ஆல், சியர்ஸ்.